ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிட்டா ஓகே. அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது வணக்கம், எங்கள் படக்குழுவின் வணக்கம். தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ. இப்போதான் அப்படியே ஒரு ஒரு தியேட்டராக பார்த்துட்டு வந்துருக்கோம். சூப்பராக இருந்துச்சு காலையில் ரெண்டு இது, அப்புறம் இப்போ உங்கள் கூட பார்த்தது. நன்றி நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு பரிமாணத்திலும் ஒரு இசையமைப்பாளராக, ஒரு நடிகராக, ஒரு இயக்குனரான ஒவ்வொரு பரிமாணத்திலும் என்னை கைப்பிடித்து என்னை தாங்கி நீங்கள் வந்து உங்கள் ஆதரவு மூலம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து விட்டுருக்கீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு தயாரிப்பாளராக நாங்கள் ஒரு பெரிய படத்தை ஒன்று எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறப்ப அதுக்கு நீங்கள் தரும் ஆதரவு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள், நன்றிகள். எங்கள் படக்குழுவோட நன்றிகள். ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். எப்போ ஆகுதா? சத்தமா பேச கொஞ்சம் இப்படி வந்துருச்சா? இங்க இருந்தா ஓகே ஓகே. இல்ல, ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் தான். ஒரு ஒரு நம்ம பொதுவாகவே நார்மலா வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கப்ப ஜாதி மதம் இனம் மொழி நிறைய விஷயங்களை பிரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு பெரிய ஒரு பேரிடர் வரும்பொழுது, ஒரு வெள்ளமோ ஒரு சென்னை பிளஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரிடர் வரும்பொழுது எல்லாரும் அதை தூக்கி போட்டு மனிதத்தை தலை தூக்கி ஒன்னா சேர்ந்துருக்கோம். அப்ப நார்மலா இருக்கும் பொழுதும் அப்படி எல்லாம் ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு லைன் இது. அப்ப அந்த பேரிடரா என்ன இருக்கணும்னு யோசிச்சோம். ஒரு உலக போர் இருந்தா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதோட அரசியல் என்ன, அது பின்னாடி இருக்கிற உலக அரசியல் என்னங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கற்பனையா கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரியலாவும் உங்களுக்கு பாக்குறப்ப இது நடந்துருமோன்னு இருக்கிற ஒரு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கற்பனையாக ஒரு கதையை உண்டு பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ பெருசாக எடுக்கணுங்கிற ஒரு காரணத்தினால பொறுமையாக வெயிட் பண்ணி இது இவ்வளோ டைம் எடுத்து இந்த படத்தை எடுத்தோம். ஸோ இதுதான் இந்த படத்து பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ். இது டைரக்டர் ரிபாப் தமிழா படம், ஆக்டர் ரிபாப் தமிழா படம், டைரக்டர் ரிபாப் தமிழா படம், ஆக்டர் நட்டி இருக்காரு. ஸோ அவரு தான் அவரு அவரை பேஸ் பண்ணி தான் படம். ஸோ அதே மாதிரி ஆமா, என்ன என்னுடைய ஏன்னா கதை அவரு தான் என்ன நடந்ததுங்கிறத சொல்றாரு. ஸோ எழுதுறப்பவே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் படம் அப்படிதான் இது பண்ணோம். அண்ட் வந்து இது அடுத்த ஒரு ரெகுலரான ஃபார்மேட் இல்லாமல் அதை உடச்சு பண்ணணுங்கிறது ஆசை. ஸோ அந்த ஒரு முயற்சி தான் இந்த படம். இல்லை, ஒரு ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு 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 அதாவது இப்போ நம்ம படங்கள்ல பொதுவாக ஒரு கமிஷனர் ஒரு ஒரு அதிகாரின்னு பார்க்குறப்ப அவர் எப்படி இருப்பார், பட் அவருடைய நார்மல் சைடு எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை தான் அந்த கேரக்டர். ஏன்னா ஒரு எல்லா பேசிக்கான விஷயங்களும் அழிந்து போகும்போது வெறும் மனிதர்கள் மட்டுமே இருக்கும்பொழுது எப்படி வெறும் மனிதன் தான் அங்கே மிச்சம் இருக்குங்கிற ஒரு இடத்துல அந்த உறவுகள் எப்படி மாறுங்கிறதுக்கு அந்த கேரக்டர் அப்படி டிசைன் பண்ண. அண்ட் அது இந்த ரெகுலர் ஷோஸில் பார்த்தோம், அவங்க ரெண்டு பேரும் அந்த இந்த ஆஃபீஸில் பேசிக்கிற சீனுக்கு ஃபுல்லாக கிளாப்ஸ், எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. கேரக்டர்ஸாக இல்லாமல் காமெடியாகவும் பயங்கரமாக ஒர்க் ஆகுதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எழுதணும். ஸோ இது இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் யாரு, இவங்கெல்லாம் என்ன, இவங்களோட பின்புலம் இதெல்லாம் இப்போ ரெஜிஸ்டர் ஆகி அதை பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக சொல்லிட்டோம். இப்போ அதோட ஆஃப்டர் கிரெடிட் சீன் பார்த்தீங்க. ஸோ இப்போ படம் முடிஞ்சுது, பேர் போட்ட இடத்துல படம் முடிஞ்சுது, பட் ஆஃப்டர் கிரெடிட் சீன்லேருந்து அடுத்த பார்ட் தொடங்குது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கதை உங்களுக்குலாம் நரேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த படத்தோடைய ஏன்னா நாங்களே தயாரிச்சனால இது எப்படி ஓடுதோ அதை வச்சு தான் இதை அடுத்த படம் எடுக்க முடியும் எங்களாலங்கிற வெயிட்டிங்ல இருந்தோம். ஆனா இந்த படம் வந்து தமிழ் படமா எடுத்தோம். என்னோட படங்கள் வந்து தமிழ்நாடு சார்ந்து இருக்கிறதுனால தமிழ் படமா எடுத்துட்டோம். இப்ப இதோட ரெஸ்பான்ஸ் வச்சு மேபி வேற லாங்குவேஜ்ல இருந்து, ஏன்னா எங்களுக்கு அவ்வளவுதானே சக்தி இருக்கு. நாங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்களால ஒரு படம் தயாரிச்சு விடுற அளவுக்கு சக்தி இருக்கு. ஆனா ஏதாவது இது இந்த படம் இப்ப ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். காலையில ரோஹிணியில பார்த்தோம், கமலால பார்த்தோம், பயங்கரமா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்பொழுது
ஓகே இது 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 ஒர்க் ஆச்சுன்னா மேபி ஹிந்தி தெலுங்கு எல்லாம் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எங்க எங்களுக்கு அவ்வளவு சக்தி இல்லைண்ணே, நாங்க எங்க சக்தியை முழுக்க தமிழ்ல இந்த படத்தை கொண்டு வரதுல செலவு பண்ணோம். அடுத்த இது போறது வந்து அது படத்தோட ரெஸ்பான்ஸை வச்சு அது நடக்கும்னு நினைக்கிறேன்னே. உங்கள் வாய்முகர்த்தம் பழித்து இது மற்ற லாங்குவேஜ்லயும் போட்டோம். ஏன்னா இது அனைவரும் பார்க்கக்கூடிய படம், இது மனிதத்தை பேசக்கூடிய படம்ங்கிறனால உங்க வாய்முகர்த்தம் பழிக்கட்டும். நாங்களே உட்காந்து இதுக்கான எல்லா முயற்சிகளையும் இதுல பண்ண பிஎஃப்எக்ஸ் ஆகட்டும், செட் ஒர்க் ஆகட்டும், ஒவ்வொன்றும் எங்களுடைய டீமா உட்காந்து பண்ணோம். நம்ம நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை இம்பாசிபிளா இருக்கும். நான் பேப்பர்ல பாக்குறப்போ இல்ல இது ஒரு, ஆனா இப்ப திரையில நீங்க பார்க்கும்பொழுதுதான் இதோட முழு வடிவம் தெரியும். இப்ப எல்லாரும் நீங்களே கேள்வி கேட்கறீங்களா, இப்போ தமிழா எப்படி இப்படி ஒரு படம்ங்கிற மாதிரி கேட்கறீங்க. ஸோ இந்த இந்த விஷயம் வந்து ஆரம்பத்துல இருந்து இது எல்லாரும் கேட்டதுனால சரி நம்ம நம்ம பண்ணி காமிச்சாதான் இது நடக்கும். அண்ட் பொருள் செலவா ஒரு ஒரு மார்க்கெட் கேப் இருக்கும், அதை வச்சுதான் தயாரிப்பாளர். பட் அதை தாண்டி நம்ம ஒரு பெரிய படம் பண்ணோம், அப்ப அந்த கனவை நோக்கி குதிக்கணும்னா இதான் வழின்னு இறங்கணும். தொடருது. நான் இப்ப இந்த இன்னைக்கு காலையில ரெஸ்பான்ஸ் ரெண்டு ஷோ தான் பாத்துருக்கோம். ஸோ அதுல ஒரு 99% ஃபிக்ஸ் ஆகி நான் தொடர்புனேன். யாருமே கிண்டல் பண்ணலனே, எல்லாருமே இதுல வந்து யாரோட டிண்ட் வரக்கூடாதுங்கிறதான் நோக்கம். எந்த நடிகரும் அவரு ரிஷிகாந்த் இல்லண்ணே, பொதுவா நம்ம ஊர்ல வந்து நிறைய அந்த ஈஸியா இருக்கும்லண்ணே அவர் அது மாதிரி அவர் பெரிய ஸ்டார்னு சொல்றோம். பட் அங்க எங்களுக்கு அந்த ஸ்டாரை காஸ்ட் பண்றதுக்கு பொருளாதார வசதிகள் இல்லை. பட் அங்க ஒரு ஸ்டாரா அவர் இது பண்ணுங்கிறப்ப அந்த பேர் ஈஸியா ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டாரா நடிக்கிறாரு, ஆனா ஒரு ஸ்டார்னு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணும். இப்ப இது நான் நார்த் பேஸ் பண்ண கதையா இருந்தா ஒரு கான் வச்சா அது ஒரு பெரிய நடிகருடைய இதுன்னு தோணும். காந்த் அப்படின்னு பொழுது இங்க இருக்கிற நம்ம தமிழ் இதுல கடந்த 50 வருடங்களா நம்ம நம்ம தமிழ் மக்களுக்குள்ள இருக்குது, அது ஒரு பெரிய நடிகருங்கிற ஒரு ஃபீல் ஆயிருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்காக வச்ச பேரு எந்த கேரக்டருமே யாரை குறித்துமே இல்லை. இந்த படத்துடைய நோக்கமே என்னன்னா யார் மேலயும் அது வந்துடக்கூடாது. இந்த படத்தை மொத்தமா இது வந்து மனிதத்தை பேசக்கூடிய படமா இதை பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். புரியல, இல்ல டைரக்டராவும் இருக்கேன், டைரக்டராவும் இருக்கேன், இசையமைப்பாளராகவும் இருக்கேன். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் எவ்வளவு வந்தாலும் என்ன என்னோட நம்ம என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால எனக்கு கவலையே இல்லை. எனக்கு நட்டி சார் இந்த கதைக்கு ஒரு இயக்குனராக எந்தெந்த கதாபாத்திரங்கள் முன்னாடி இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டனோ அதை வந்து ஒரு நடிகராக நான் அதை தடுத்துடக்கூடாது. அது அப்ப மனிதனாக நான் தோற்று விடுவேன். அப்ப இந்த கதைக்கு இயக்குனராக நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும்ங்கிறனால நட்டி சார் ஆக்டர் நட்டி நேத்து அதுதான் நான் சோசியல் மீடியால போட்டிருந்தேன். டைரக்டர் இப்பாப் தமிழாவோட படம் இது, இதுல கிங் மேக்கரை வந்து தியேட்டர்ல பார்த்து ரசிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் என் ஐடியாவும். கமல் சாருடைய படங்கள்ல கமல் சாரே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இந்த மாதிரி தொடர்ந்து உடல் பொருள் ஆவிய கலைக்காக போட்டு எத்தனை படங்கள் ஏறாமல வந்தான்னு அந்த தொழில்நுட்பத்தோட இதுல ஒரு எல்லாத்துக்கும் முன்மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் கேட்டாங்க இந்த ஏன் இவ்வளவு ரிஸ்க், சேர்த்த காசெல்லாம் உள்ள போட்டு பண்ணணுமா, இதெல்லாம் தேவையா அப்படிலாம் எல்லாரும் கேட்டாங்க. பட் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு கமல்ஹாசன் சார் வந்து காலங்காலமா இதை பண்ணியிருக்காரு. கலையை உண்மையிலே நேசிச்சா பண்ணலாங்கிறதுலாம் அவர் சொல்லி நிறைய இன்டர்வியூல கேட்டிருக்கோம். சரி ஓகே, நம்மளும் நம்மளோட நம்ம கலையை நேசிக்கிறோம், முயற்சி பண்ணுவோன்னு என் மேல இருக்கிற ரசிகர்கள் இவ்வளவு வருஷம் பார்த்து எங்களை படத்தை விட ரசிகர்கள் நம்பி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படம் எடுப்போங்க நம்பிக்கையில இந்த படத்தை எடுத்தோன்னு அவ்வளவுதான். அந்த மாதிரி ஏன்னா இல்லண்ணே நம்ம எல்லாரும் காப்பாற்ற போறோம். நீங்க தந்த இதுவரை தந்த ஆதரவுக்கும் நீங்க இப்ப தரப்போகும் ஆதரவுக்கும் என்னை என் கையை பிடித்து என்னை சரியான வழியில் அழைத்து செல்லும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் நெஞ்சிலிருந்து என் மனமார்ந்த நன்றிகளை என் சார்பாகவும் என் படக்குழுவினர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.